இதுதான், ஒரே நாடு, ஒரே ஒரே மதம், ஒரே லாங், ஒரே மொழி, ஒரே கல்வி அப்படின்றத தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதை தொடர்ந்து திமுக வந்து எதிர்க்கும். நன்றி. அவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அது இந்த மணிப்பூருக்கு அப்புறம் கர்நாடகா தேர்தலுக்கு அப்புறம் இந்த இந்தியா கூட்டணியோட மூன்றாவது கூட்டணி நேற்று துவங்கியிருக்கு மும்பையில். எல்லாருமே ரொம்ப ஒரே நோக்கத்திற்காக, இந்த பாஜக ஒன்றிய பாஜக அரசை ஒழிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக, என்ன மன இது வித்தியாசங்கள் இருந்தாலும், கொள்கை வித்தியாசங்கள் இருந்தாலும், ஒரே கொள்கை பாஜகவை ஒழிச்சு கட்டணும், ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு கூடியிருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதுதான் அவங்க திடீர்னு இப்போ ஒரு அஞ்சு நாள் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதற்காக முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். நம்முடைய நாட்டில் ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களும் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதை பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விலாவரியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை உங்கள் முன்பு முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 1952, 1957, 1962, 1967 இந்தியாவிலே நான்கு தேர்தல்கள் சுதந்திரம் கிடைத்த பின்பு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தல், ஒரே நேரத்தில் அசம்பிளி தேர்தல். 1967 பிறகு காங்கிரசினுடைய ஆட்சி 356 பயன்படுத்தி 105 முறை இந்தியாவிலே மாநில ஆட்சிகளை கலைத்திருக்கின்றார். 356 பயன்படுத்தப்பட்ட பிறகு, மாநில ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு, லோக்சபா தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் வேறு வேறு காலகட்டத்தில் மாறி போக ஆரம்பிச்சிருச்சு. இதை 1983 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறுபடியும் நம்முடைய நாடு ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் வைக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் வேண்டுகோள் விடுத்தார்கள். 1983 1999 லா கமிஷன் பிபி ஜீவன் ரெட்டி அவர்கள் தலைமையில் நம்முடைய நாடு ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும், லோக்சபாவும் அசம்பிளியும் ஒன்றாக வர வேண்டும் என்று 1999 லா கமிஷன் பிபி ஜீவன் ரெட்டி அவர்கள் தலைமையில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோவில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதில் லோக்சபாவும் அசம்பிளியும் ஒரே நேரத்தில் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். 2015, 2018 பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம் பாராளுமன்றத்தில். 26 ஜனவரி 2020 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேஷனில் சமீபமாக முதன் முதலாக இதை பேச ஆரம்பித்தார். நம்முடைய நாட்டில் தேர்தல் வேறு வேறு இடத்துல நடக்கும் பொழுது இதனால் பெரிய பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 8-9 மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ வருகின்ற நவம்பரில் 5 மாநில எலெக்ஷனுக்கு போகுது. இப்போ தான் கர்நாடகா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சராசரியாக இத்தனை மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகும் பொழுது அதற்கான மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வருது. அரசு வந்து கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்க முடியல. லட்சக்கணக்கான பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அதாவது வடகிழக்கில் இன்சர்ஜென்சி நக்சல் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்கள எலெக்ஷன் டியூட்டிக்கு போடுறோம், காஷ்மீர்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம், சென்சிட்டிவான ஏரியாவுக்கு ஆர்மியை கூப்பிடுறோம், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை 6 மாத காலம் எலெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய மாடல் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து, வரைவு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தயாரிக்கிறதுக்கு ஸ்கூல் டீச்சர், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தும். ஸோ நம்முடைய தமிழக மக்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மேன் பவர் என்பது கோடிக்கணக்கான மேன் பவர். அது ஸ்கூல் டீச்சர்லேருந்து அங்கன்வாடியிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்லேருந்து 6 மாத